ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் யாஷிக் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்துட்டிங்கன்னா, உடுமலை லதாங் தியேட்டரில் இருக்கோம். லதாங் தியேட்டரை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது, ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் இந்த தியேட்டரில் உட்காந்து நாங்கள் என்ட்ரி பண்ணுறோம். யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன் தியேட்டரில். வாங்க, இந்த தியேட்டரை பற்றி தெரிஞ்சுக்காத விஷயங்கள் நிறையா இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம். உணவிற்காக சிலர், ஆக சிலர், கல்விக்காக சிலர், உடைகளுக்காக சிலர், இயற்கைக்காக சிலர், உயிர்க்காக சிலர். நிகழ்த்திடுவோம் சிறிய தொகை கொண்டு மிகப்பெரிய மாற்றங்களை. நம் மக்களின் வாழ்வில் இணையுங்கள் நம் நலனுக்காக. திரு அரவிந்த் மற்றும் சந்திரன் இவர்களுடன் இணைந்து நம் யுகம் அறக்கட்டளையில் சமுதாய பணியாற்றிட வாருங்கள். யுகம் உடுமலை நாளே மாரியம் கோவில் ஃபங்க்ஷன் திருமூர்த்தி மலை. அதுக்கப்புறம் செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே லதாங் தியேட்டர் தான். தீபாவளி, பொங்கல், நியூ இயர்னு செலிப்ரேஷனாலே அது நம்ம ஊர் தியேட்டர் தாங்க. இங்கே லதாங் தியேட்டரில் பார்த்துட்டிங்கன்னா 613 சீட்ஸ் கெப்பாசிட்டியோடு இருக்குது. உடுமலையிலேயே தியேட்டர்னாலே லதாங் தியேட்டர் தான். உடுமலை மக்களுக்கு ஃபஸ்ட்டு மைண்டில் வர்றது பார்த்தீங்கன்னா லதாங் தியேட்டர் தான். ஃபஸ்ட்டு ஏசி கொண்டு வந்தது லதாங் தியேட்டரில் தான். நான் காலேஜ் செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா இந்த தியேட்டரை வந்து அப்கிரேட் பண்ணாங்க. அப்போ தான் ஏசியும் கொண்டு வந்தாங்க. இந்த காலேஜ் படிக்கும்போது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட கிளாஸை கட் அடிச்சுட்டு வந்து அதிகமாக இந்த தியேட்டரில் தான் இருப்போம். ஏன்னா அதிகமாக கிளாஸு கட் ஆகிறக்கும், அதிகமாக நாங்கள் காலேஜில் திட்டு வாங்குறக்கும் இந்த தியேட்டர் ஒரு காரணமாக இருந்திருக்கு. இந்த தியேட்டர் அப்கிரேட் பண்ணும்போது நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த படம் பார்த்திங்கன்னா ஏழாம் அறிவு படம் தான். நானும் எங்கள் அப்பா அம்மா ஃபேமிலியோடு வந்து பார்த்த படம் பார்த்திங்கன்னா படையப்பா படம் தான். அப்போ இருந்த தியேட்டர் வேறு, இப்போ இருக்கிற தியேட்டர் வேறு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கவுண்டர்லாம் அந்த சைடு தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா புக்கிங் ஆஃபீஸ்லாம் இங்கிட்டு ஃபஸ்ட்டாக கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் அப்போ டிக்கெட் எடுத்து பார்க்குறதுங்கிறது. இப்போ வந்தீங்கன்னா ஈஸியாக டிக்கெட் வாங்கிட்டு புக் பண்ணி பார்த்துட்டு நம்ம மாதிரி ஜாலியாக ஹாப்பியாக போயிடலாம். இங்கே இருக்கிற உமன்ஸ் காலேஜ் ஆகட்டும், ஆர்ட்ஸ் காலேஜ் ஆகட்டும், எல்லாருக்குமே தியேட்டர் ஒரு மைல் ஸ்டோன் கூட சொல்லலாம் எல்லாத்தோட லைஃப்லேயும். நம்ம ஊர் தியேட்டரில் லாஸ்ட்டாக 100 நாளுக்கு மேலே ஓட போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் நடித்த சந்திரமுகி படம் தான் 100 நாளுக்கு மேலே ஓடி இருக்கு. நம்ம தியேட்டரில் பார்கோட் ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணுறாங்க. கியூப் சினிமாவோட பார்ட்னர் இருக்கிறாங்க. எந்த ஒரு ஆடுமே கியூபோட கான்டாக்ட் இல்லாமல் நம்ம எந்த ஒரு ஆடுமே போட முடியாது. நம்மளே ஒரு பர்சனலாக ஒரு ஆடு போட நினச்சாலும் கியூபில் கான்டாக்ட் பண்ணி தான் போட முடியும். இந்த தியேட்டர் ஆப்ரேட்டர் நினச்சாலும் எந்த ஒரு ஆடும் நம்ம செப்பரேட்டாக போட முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா 7.1 சரௌண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. டால்பி ஆட்டம்ஸ் அப்படிங்கிற சவுண்ட் குவாலிட்டி கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு 3D படம் பார்த்தது பார்த்திங்கன்னா அவதார் படம் தான் பார்த்தேன். அந்த நான் படிக்கும்போது, அதாவது நான் 11th 12th படிக்கும்போது அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. நானும் என் ஃப்ரெண்ட்ஸோட ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தோம் அந்த படம். சரி 3D படம் எப்படி இருக்கும், ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே கிடையாது. 3D படம்னா என்ன தெரியாது. சரி தியேட்டரில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு வந்தோம். அதே பார்த்திங்கன்னா வெளியே கிளாஸ் கொடுத்தாங்க. இந்த கிளாஸ் போட்டால் தான் 3D உங்களுக்கு தெரியும், நல்லா கிட்டக்க, அதாவது ஃபேஸ் ரியலாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும், எல்லாமே உங்களுக்கு ரியலாக தெரியுற மாதிரி இருக்கும், டச் பண்ணுற மாதிரி இருக்கும், பேர்ட்ஸில் அப்படி பறக்கிற மாதிரி இருக்கும், அது ஒரு வேறு மாதிரி ஃபீல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக. அந்த படத்தில் பார்த்திங்கன்னா அந்த வானத்தில் இந்த பாறைகள், இந்த தொங்கும் பாறைகள், அந்த பாறைகள் சுற்றின பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் பறக்கிறதாகட்டும், ஹெலிகாப்டர் சீன் ஆகட்டும், அதெல்லாம் முன்னே அப்படியே மைண்டில் ரிஜிஸ்டராக இருக்குது. அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஊர் தியேட்டரில் பார்த்தது பார்த்துட்டிங்கன்னா சூப்பர் ஸ்டார் நடிச்சு வெளியே இந்த 2.0 எந்திரன் 2.0 அந்த படம் டைட்டில் போடும்போதே டைட்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கார்னரில் வருது, ரைட் சைட் கார்னரில் வருது. அந்த டைட்டிலிருந்தே படம் அவ்வளோ ஒண்டர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்ஷன் சீன் ஆகட்டும், சாங் ஆகட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு 3D பார்க்கும்போது. அயன் படம் ரிலீஸ் ஆன டைமில் செகண்ட் ஷோ வந்தோம். ஃபஸ்ட் ஷோக்கு டிக்கெட் கிடைக்கல, அதாவது செகண்ட் ஷோக்கு வந்தோம். நானும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்தோம். செகண்ட் ஷோக்கு வந்து என்ன அலப்பறை போனோன்னா, அங்கேருந்து வரும்போதே கத்திக்கிட்டே வந்து சென்டர் ரோவை பிடிச்சிட்டோம். யாரையும் உட்கார விடல. நாங்கள் சென்டர் ரோவை புக் பண்ணிட்டோம். சட்டையெல்லாம் கழட்டி ஒரே அராஜகம் பண்ணி பேப்பரை கிழிச்சு போட்டு அந்த அயன் படம் டைட்டில் வர வரவே எங்களுக்கு அப்படியே ஒரே குசி ஆயிடுச்சு. யார் எல்லாம் கற்று கத்தி செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நார்மல் சீட்ஸ் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் சீட்ஸில் கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு உட்டு, அதுக்கப்புறம் ஸ்டீலு, இப்போ பார்த்தீங்கன்னா குஷன் சீட்ஸு. இந்த குஷன் சீட்ஸில் என்ன ஒரு பெனிஃபிட்ஸ்னா, நான் இப்படி சாஞ்சிக்கிட்டே படம் பார்க்கலாம். பார்ப்போம். நினைக்க ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க, குளிச்சு சேர்க்க ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க.
வேற லெவல் இருக்குங்க. நான் பர்சனலாக என்ஜாய் பண்ணதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட வந்து தியேட்டரில் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அந்த கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸை எங்கள் சேனலில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு வருஷம் ஆகட்டும், ஒவ்வொரு வருஷத்தில் என்னென்ன படம் ரிலீஸ் ஆகுதோ அந்த படத்தை கண்டிப்பாக பார்த்துருப்போம். ஏன்னா நான் ஒவ்வொரு வருஷம் நான் எந்த படத்தையும் மிக்ஸ் பண்ணாமல் பார்த்துருவேன். அதே மாதிரி உங்களுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் இந்த படம் பார்த்தோம், இந்த ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்த்தோம், ஃபேமிலியோட வந்து பார்த்தோம் அப்படிங்கிறத இந்த லயன் தியேட்டர் வந்து நினைவுபடுத்திகிட்டே இருக்கும். ஏன்னா நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சரி, நாங்கள் எங்கள் சைடு வந்தாலோ பேனர் பார்த்தாலோ எங்களுக்கு அது வந்துடும், மைண்டில் வந்துடும். ஏன்னா நாங்கள் யார் கூட பார்த்தோம் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த தியேட்டரை கிராஸ் பண்ணும் போதெல்லாம் நெக்ஸ்ட்டு எப்போ படம் பார்ப்போம், நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி படம் வரும், நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து பார்க்கணும், ஃபேமிலியோட வந்து பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டாக இருப்போம், எதிர்பார்த்துட்ருப்போம் எப்படா படம் வரும் அப்படின்ட்டு. நாங்கள் இந்த சைடு கிராஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா பேனர் அங்கே மாற்ற மாட்டாங்களா, வேணா எப்போ வேறு படம் வரும், என்னடா பழைய பேனராகவே இருக்கே வேறு என்ன படம் வரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே தான் இருக்கோம். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 1982 கொண்டு வந்துட்டாங்க. குடும்ப சமரத்தில் தான் இந்த தியேட்டர் வந்து கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் 1 இயருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கந்தசாமி செட்டியாரங்கிறவங்க வந்து இந்த தியேட்டர் வந்து வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 40 வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்குறாங்க. கந்தசாமி சினிமாஸ் அப்படிங்கிற நேமில் இவங்களுக்கு 85 தியேட்டர் பார்க்க ரன் ஆகிட்ருக்கு. இந்த ஸ்க்ரீன் என்ன சைஸ்னா 52x22 ஸ்க்ரீன் சைஸுங்க. இதில் பார்த்தீங்கன்னா சில்வர் ஸ்க்ரீன் சொல்கிறாங்க. சில்வர் ஸ்க்ரீன் ஏன்னா 3D படங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தான் தெரியும், நார்மல் ஸ்க்ரீனில் தெரிய வாய்ப்பு இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரப்பர் கிளாத்துன்னு சொல்கிறாங்க. ரப்பர் கிளாத்னா தான் வீடியோ கிளாரிட்டி ஆகட்டும், வீடியோ நாய்ஸ் இல்லாமல் பிக்சர் குவாலிட்டி வந்து துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரியறதுக்காக இந்த ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நம்ம லதாங்கி தியேட்டரில் என்னென்ன கிளாஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம இருக்கிறது ஃபர்ஸ்ட் கிளாஸ். நம்ம இப்போ உட்காந்துருக்கிறது செகண்ட் கிளாஸ். நாம இப்போ பால்கனியில் இருக்கோம். Come on.